இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்தியாவில் லிஸ்ட் ஆகிற அடுத்த ஐபிஓவான ட்ரஸ்ட் ஃபின்டெக் லிமிடெட் ஐபிஓ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்க 1998 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனியாக இருக்காங்க. சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீசஸை பேங்கிங், ERP, implementation and customized software development, SAP B1, artificial intelligence and IT services எல்லாம் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி கமர்ஷியல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இங்கெல்லாம் 10க்கும் மேலே பேங்கிங்கில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் எது இதெல்லாம் இன்க்ளூட் ஆகுதுன்னா, கோர் பேங்கிங், லோன் ஆர்கனைசேஷன், GST கம்ப்ளைன்ஸ், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், பில்லிங், SAP B1 சர்வீசஸ், ATM ரீகன்சிலேஷன், ஏஜென்சி பேங்கிங் அண்ட் மொபைல் பேங்கிங். அதுக்கப்புறம் அதர் ப்ராடக்ட்ஸில் பார்த்தோம்னா ஃபின்டெக் API, டிஜிட்டல் இன்டர்ஃபேஸ், மொபிலிட்டி ஆப்ஸ், BFSI, யூனிவர்சல் டிஜிட்டல். ஸோ இதெல்லாம் அதர் ப்ராடக்ட்ஸில் இன்க்ளூட் ஆகுது. ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவை 2 types இவங்க பிரிச்சிருக்காங்க. பேங்கிங் சாஃப்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ஆஸ் ஏ சர்வீசஸ். நெக்ஸ்ட் இந்தியா, ஸ்ரீலங்கா, கலிஃபோர்னியா, தான்சானியா, நைஜீரியா, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் இவங்களோட சர்வீசஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பேங்கிங்கில் குளோபல் லெவலில் மோர் தென் 200 BFSI கஸ்டமர் பேசஸும் இவங்க கிட்டே இருக்குது. இந்த IT சொல்யூஷன் ஃபீல்டில் 25 இயர்ஸுக்கும் மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களுக்கு இருக்குது. இந்த கம்பெனிக்கு 200+ சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமரும் இருக்காங்க. அதுபோக டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் வெர்டிகல்ஸ்லையும் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. லைக் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ், டிஜிட்டல் அண்ட் எலக்ட்ரிக் காமர்ஸ், மேனுஃபேக்சரிங், நியூஸ் பேப்பர் அண்ட் யூட்டிலிட்டிஸ். பை 2027 குளோபல் கோர் பேங்கிங் சொல்யூஷனோட எக்ஸ்பெக்டட் CAGR 14.6% க்ரோத் இருக்கும். அடுத்து ப்ராடக்ட் வைஸ் ரெவன்யூ பார்க்கலாம். ட்ரஸ்ட் பேங்க் AMC, ட்ரஸ்ட் பேங்க் ஒன் டைம், மைக்ரோஃபின், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் இதில் இன்க்ளூட் ஆகுது. ஸோ இதுலேருந்து மோஸ்ட் ஆஃப் தி ரெவன்யூ ட்ரஸ்ட் பேங்க் AMC, அதுக்கப்புறம் ட்ரஸ்ட் பேங்க் ஒன் டைம், ட்ரஸ்ட் பேங்க் CBC ரீட்டைல் இருந்து தான் இயர் ஆன் இயர் கேட்டகரியில் மோஸ்ட் ஆஃப் தி ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்காகவே டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீடைல்ஸ். இந்த கம்பெனி லாஸ்ட் 3 இயர்ஸில் டிவிடெண்ட் எதுவும் அனௌன்ஸ் பண்ணது இல்லை. அடுத்து பியர்ஸ் கம்பேரிஷன். இவங்களுக்கு பியர்ஸாக 2 கம்பெனி இருக்கு. நெட்வொர்க் பீப்புள் சர்வீசஸ் டெக்னாலஜி லிமிடெட், அதுக்கப்புறம் பீட்டிங் சொல்யூஷன்ஸ். இதில் ரெவன்யூ வைஸ் பார்க்கும்போது இப்போ IPO வந்திருக்கிற கம்பெனி 2nd position இருக்காங்க. ஸோ அடுத்து இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இவங்களோட அசெட், ரெவன்யூ, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இதெல்லாம் இயர் ஆன் இயர் கேட்டகரியில் கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. 2023 2,270 crore ரெவன்யூவாக இருக்குது. 402 crore ப்ராஃபிட்டில் இருக்காங்க. 6 month ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் படி 1,883 crore ரெவன்யூவாக இருக்குது. 727 crore ப்ராஃபிட்டில் இருக்காங்க. இவங்களோட ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் 27.51% இருக்குது. ROCE 28.54%. EPS பார்த்தோம்னா 2.29 இருக்குது. PE ரேஷியோ 44.05% கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் என்ன ரீசன்காக இந்த IPO வராங்கன்னா, ஃப்ரெஷ் இஷ்யூ 63.45 crore. இந்த IPOலேருந்து ஜென்ரேட் ஆகிற ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி இன்டீரியர் டிசைன் ஒர்க் அடிஷ்னலாக செட்டப் பண்ண போகிறதாகவும், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ஜென்ரல் கார்பரேட்டுக்கு யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட IPO டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். IPO ஓப்பன் ஆகிற டேட் March 26, க்ளோஸ் ஆகிற டேட் March 28. ஃபேஸ் வேல்யூ 10 rupees பெர் ஷேராக இருக்குது. ப்ரைஸ் பார்த்தோம்னா 95 to 101 பெர் ஷேர். லாட் சைஸ் 1,200 shares. ஃப்ரெஷ் இஷ்யூ 63.45 crore. டோட்டல் இஷ்யூ சைஸ் 63.45 crore. லிஸ்டிங் அட் NSE அண்ட் SME. அடுத்த IPO டைம் லைன், அலாட்மெண்ட் ஆகிற டேட் April 2, ரீஃபண்ட் April 3 இருக்குது. இந்த ஷேர் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிற டேட் April 3, லிஸ்ட் ஆகிற டேட் April 4 கொடுத்துருக்காங்க.
இந்த ஐபிஓல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மினிமமா 121,200 ரூபாய் தேவைப்படுது ஃபார் ரீட்டைல் ட்ரேடர்ஸ். அடுத்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்க்கும்போது ஐபிஓ பிரைஸ் 101 March 25 அன்னைக்கு 141 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது இன்னும் அதிகமா போகவும் வாய்ப்பு இருக்கு. இந்த ஐபிஓவை லிஸ்டிங் கெய்னுக்காக அப்ளை பண்றவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஐபிஓல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை இதை பற்றின இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அதுக்கு கால் பண்ணால் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்.